ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு செல்வந்தராக வாழணும், நமக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றியாகவே இருக்கணும், நமக்கு எந்த தடங்களும் வரவே கூடாது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு இருக்கும். அது இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அதுக்காக இந்த தீபத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலே போதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு உங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிற எந்த விஷயமே உங்கள் கிட்டே நெருங்கவே நெருங்காது. அதிகமாக இப்போ இருக்கிற காலத்துலலாம் வந்துட்டு என்ன நடந்துகிட்ருக்குன்னா, நிறைய பேருக்கு எதிர்மறை எண்ணங்கள் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு காரியத்துக்காக வந்து போகிறாங்கன்னா, அது வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கே போகிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ எனக்கு அந்த வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கிடைக்கும் அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் வரவே வராது, இந்த வேலை வந்துட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு யோசனையிலே வந்துட்டு போவாங்க. இதே மாதிரி தான் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சிந்தனையில் தான் வந்து இருக்கிறாங்க. இப்படி யோசித்து யோசித்து நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னா என்னன்றதே நம்ம வந்து மறந்துட்டாங்க. ஸோ அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது. இந்த தீபத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே போயிட்டு நல்ல எண்ணங்கள் மட்டும் வரும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் அதை முடிச்சிடுவேன், கண்டிப்பாக நான் அதில் வின் பண்ணுவேன் நான் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் வரும். ஸோ வாங்க என்ன ஏது இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த எண்ணங்கள் மட்டும்தாங்க இருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியம் எடுத்து செய்யக்குள்ள இது நடக்காதுங்க, இது வேலைக்காகாது, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் வந்துட்டு நம்ம எதுவுமே எது செஞ்சாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி வெறும் நெகட்டிவ் எண்ணங்களாகவே வந்துட்டு இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் எண்ணங்களெல்லாம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களோட வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணம் செய்யுது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம். இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் எங்கே வேணால் ஏற்றலாங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, பூஜை அறையாக இருந்தாலும் சரி, உங்கள் பெட்ரூமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா குழந்தைங்க படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை ஹாலாக இருந்தாலும் சரி, எங்கே வேணால் நீங்கள் வந்து ஏற்றலாம். அதுக்கு எந்த வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் தான் இந்த விளக்கை வந்து ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்துட்டு கிடையாது. உங்களுக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இதுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணாலே வந்து போதும். இந்த தீபத்தை நம்ம ஏற்றத்துக்காக நமக்கு என்னென்ன வந்துட்டு தேவைன்னா, ஒரு வந்துட்டு திரி வாங்கிக்கோங்க, விளக்கு திரி ஒன்று வாங்கிக்கோங்க, நல்ல எண்ணெய், அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு, ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. தொடச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வழக்கம் போல் நீங்கள் வந்து வச்சுருங்க. மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றி பஞ்சை வந்துட்டு இல்லை திரியாக வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரகத்தை வந்துட்டு அந்த விளக்கில் இருக்க எண்ணெயில் வந்து போட்டுருங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்துட்டு கொளுத்தி விட்டுருங்க. அதாவது தீபத்தை வந்து ஏற்றிடுங்க. தீபத்தை ஏற்றி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதாவது அமைதியாகிடுங்க. வீட்டில் வந்துட்டு யாராவது இருந்தால், குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நீங்கள் ஹாலில் வச்சுட்டோ இல்லை வந்துட்டு நீங்கள் தனிமையாகவோ அதெல்லாம் பண்ண எந்த தவறுமே கிடையாது. கொஞ்சம் நேரம் வந்துட்டு நீங்கள் அந்த தீபத்தையே வந்து பாருங்கள். உங்கள் மனசில் எந்த வித நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் அந்த தீபத்தை பார்க்கக்குள்ளே நீங்களே வந்து சொல்லலாம், இது போல் எனக்கு எந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே என்னை சுற்றி வராது, நான் வந்துட்டு பாசிட்டிவாக தான் யோசிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்துட்டு மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன காரியம் வந்து நடக்கணுமோ அந்த காரியத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கடவுளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் வந்துட்டு வெற்றியில் தாங்க முடியும். அதுக்கு தோல்வின்றதே வந்து கிடையாது, முழு முயற்சி முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை வந்து செஞ்சால். மறுபடியும் அடுத்த நாள் வந்துட்டு அதே சீரகத்திலேயே வந்துட்டு அதே திரியிலே ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். நீங்கள் ஒரு முறை வந்துட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த முறை அந்த விளக்கில் ஏற்றக்குள்ள சுத்தப்படுத்திட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு முதல்ல இருந்து செஞ்சீங்க பார்த்தீங்களா, இந்த வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரி வந்து உபயோகப்படுத்திக்கோங்க, முதல்ல இருந்து பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கக்குள்ளே உங்களோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலேருந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்மறை ஆற்றலுக்கு தான் வந்துட்டு கொண்டு போகும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை செய்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக நம்மளோட எண்ணங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தாலே முடிஞ்சு போச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேற போகிறோம் அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது. எப்பவுமே சரி எனக்கு இது நடக்காதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க, எனக்கு இது நடக்கும் அதுக்கான முயற்சிகளை எடுப்பேன். ஏன்னா நீங்கள் நடக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் உடம்பும் உங்களோட மைண்டும் அதுக்கு வந்து ஒத்துழைக்காது. அதனாலேயே வந்துட்டு உங்களால் அந்த காரியத்தை வந்து செய்ய முடியாமல் போயிடும். நீங்கள் நினச்ச மாதிரியே வந்துட்டு அதில் தோல்வியில் தான் போய் முடியும். அதனால் எப்பவுமே சரி நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க. தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வந்துச்சுன்னா உடனே இந்த விளக்கை வந்துட்டு இப்போ நினச்சிக்கோங்க, மனசில் நினச்சிங்கனாலே போதுமான ஒன்று. ஓம் நம சிவாய. சிவய நம என்னம சிவ மசிவ என வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்சோன்னா 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும்.